வணக்கம் கா நாங்க பிஸ்மில்லா காசி பேசுறோம். நம்ம பிஸ்மில்லா காசில தர்காவுக்கு போயிருந்த டவரா சொன்னாங்களே மறுநாளே செலவுன்னு. அதே மாதிரி நம்ம ஐயா வந்து பாத்தீங்கன்னா சென்னை நம்ம ரொம்ப நெருங்கல் தான். ஏற்கனவே ஒரு வண்டி எடுத்து போனார் நம்மள்ட்ட, இன்னொரு வண்டி வந்து எடுக்கணும்னு அவர் பையனு எடுக்கணும்னு வந்து எடுக்கிறாரு. வண்டி பாருங்க, டவரா TN19F01901 வண்டி நம்பரு. இந்த வண்டி சோல்ட் ஆயிடுச்சு, நான் போய் அந்த வண்டி சோல்ட் ஆயிடுச்சுங்க. பக்காவா இருந்துச்சு, ஷோரூம் கண்டிஷனு. 7000 ரூபாய் டீசல் போட்டேன், 4300 ரூபாய் டீசல் தான் காலி ஆயிடுச்சு. இன்னும் டீசலும் இருக்காது 2500 ரூபாய்க்கு. ஆனா மைலேஜ் நல்லா குத்துச்சு, 800 கிலோமீட்டருக்கு போய் வந்தேன். நல்லா இருந்துச்சு, டெலிவரி கொடுக்குறேன் ஐயா சொல்லுவாரு, கேட்டுங்க. சென்னையில இருந்து வந்து எடுக்கிறாங்க. விஸ்லா காசுக்கு வாங்க, எல்லாரும் நீங்க வண்டி வந்து வாங்க, நியாயமா இருக்கும், நேர்மையா இருக்கும். அப்படி பாத்து பேசு. ஓ, அங்க பாத்து பேசுறேன். விஸ்லா காசு வாங்க, வண்டி நியாயமா இருக்கும், நேர்மையா இருக்கும். ஒரு எல்லாம் இன்ஜினு தரமா காட்டி, அத்தனை இன்ஜின் சேர்ஸ்ல இருந்து அத்தனை பொருளையும் காட்டி கொடுக்குற ஆளு ஒரே ஆளு. இங்க எல்லா ஊர்லயும் இருக்கிற ஆளுங்க எல்லாம் சும்மா வண்டியை காமிப்பாங்க, மேலோட காட்டி வித்துருவாங்க. இங்க எல்லாமே சொல்றபடி பொருள் இருக்கும், சொல்றபடி வார்த்தை இருக்கும், வார்த்தை இருக்கிற மாதிரி பொருள் இருக்கும். எல்லாரும் நம்பி இங்க வாங்க, வண்டி எடுங்க. தரமா இருக்கும் பொருள், எந்த விதமான மாற்றமும் இருக்காது. பேச்சியும் அது மாதிரி கரெக்டா இருக்கும். இப்போ முதல் ஒரு விசா வாங்கினா, ரெண்டாவது போ என் பிள்ளைக்கு ஒன்று, ரெண்டாவது இப்போ ஒரு டபரா எடுக்க நான் வந்தேன். அதனால வந்து அந்த இடம் எனக்கு, நான் சென்னையிலேருந்து வரேன்னா எங்க 100-500 கடை இருக்குது. 500 கடை இருந்தாலும் எனக்கு விஸ்லா காசில் வந்து அவங்க சொல்கிறது பேசுறது, அவங்க கொடுக்கறது, அவங்க சொல்கிற பொருள் எல்லாமே சொல்கிறபடி இருக்கும், ஒரு மாற்றமே இருக்காது. யாராவது சிலர் என்னமோ வண்டி வாங்கி விற்கிறாங்க, ஏதோ விற்கிறாங்கன்னா அன்னைக்கு அவங்க ஏதாவது பொய் சொல்லி விற்றுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, எனக்கு 10-15 வருஷமாக அவங்க ரொம்ப பழக்க வழக்கம். அதேமாதிரி வண்டி வந்து நேர்மையாக இருக்கும், எந்த குழப்பமும் யார் குழப்பின்னு இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் நேரில் வாங்க. வண்டி கரெக்டாக இருக்கும், சொல்கிறபடி இருக்கும் பொருள். இப்போ நான் இதை எடுத்து போய் 1 மாதம் கூட அவ்வளோ ரெண்டாவது வண்டி வாங்க வந்துக்கிறேன்னா அவங்க கொடுக்குற பொருள் அவ்வளோ தரமான பொருள். அந்த நம்பிக்கையில் திருப்பி நான் வண்டி எடுக்க வந்தேன், திருப்பி கூட வண்டி வாங்க வருவேன் நான் இன்னும் ஒரு மாதம் பொறுத்து கூட. அந்த மாதிரி நம்பிக்கையான இடம் யாருன்னா, முன்ன பின்ன குழப்பம் கிடக்குறவங்க குழப்பமே வேணாம். இந்த மாதிரி ஆளுங்க இது மெட்ராஸில், இன்னும் வெளிநாட்டில் எங்கெங்கே ஆளுங்க காருங்க விற்கிறாங்க. இதை மாதிரி ஒரு தரமான ஆள் கிடையாது. வண்டியை மேலோட தான் காட்டுவாங்க, இன்ஜினை காட்ட மாட்டாங்க, சேர்ஸை காட்ட மாட்டாங்க, அது உள்ள இருக்கிற பொருளுங்களை காட்ட மாட்டாங்க. நம்ம விஸ்லா காசில் மெயினாக இன்ஜினு சேர்ஸு அது உள்ள இருக்கிற அனைத்து பொருளும் காட்டி தான் வண்டியை வேலை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தரமான ஆள் இங்கே கிடையாது சுற்றுப்பத்தில். மேலோட வண்டி காட்டுவாங்க, அது எப்படின்னா போனால் போகுதுன்னு கொடுத்துட்டு அன்றைக்கி காசு வாங்கினா அதோட என்னான்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் கொள்ளுன்னு கொடுப்பினியாக இங்கே இருக்கிறோன்னா எங்களுக்கு அவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால தான் நாங்கள் கூட வாங்கி போய் 1 மாதத்தில் இதை திருப்பி வந்து டவரா எடுக்கிறேன். அதனால் எல்லாரும் விஸ்லா காசு வாங்க, நம்பி குழப்பமாக ஏதாவது வீடியோ பார்க்குறவங்க குழப்பம் இருக்க வேணாம், கேரண்டாக வாங்க. உத்தமையாக சொல்கிற சொல்லு தட்டாமல் இருக்கும், பொருள் நல்லபடியாக இருக்கும். யாருமே எதுவுமே குழப்ப வேணாம், விஸ்லா காசுக்கு வாங்க, வண்டி எடுங்க. இது மாதிரி ஒரு தரமான ஆள் கிடையாது சுற்றுப்பத்தில். நான் பார்த்த வரைக்கும் நான் சென்னையிலேருந்து வரேன்னா எனக்கு 1000 வண்டிங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி பொருள் கொடுக்குறவங்க யாருமே இல்லை. அதனால விஸ்லா காசுக்கு வாங்க, வண்டி எடுங்க, தரமா இருக்கும். வணக்கம், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பேசணும், இவருக்கு தான் எடுக்கிறாரு பையனுக்கு, இவருக்கு தான் வண்டி எடுக்கிறாரு. புக் வாங்கிக்கப்பா, சும்மா புக் வாங்கிக்கப்பா, நீ பேசுடா. உதயா என்னப்பா, என்னப்பா, ஏய் நீ வேணா உதயா பாபா, ஏய் உங்களோட போன சார் கடை விஸ்லா காசு வாங்க, வண்டி தரமா கொடுப்பாங்க. விஸ்மில்லா காசு வாங்க, வண்டி எடுங்க. ரொம்ப ஃபேமிலியோட வந்திருக்காங்க. விஸ்மில்லா காசு வாங்க, நம்பி வாங்க. ஏடா உதயா, முன்னோட போன சார் பாபா, வா வண்டி சோல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ சொன்னாங்கல்ல டெலிவரி கொடுக்குறோம், சேஸ் நம்பர்லேருந்து இன்ஜின்லேருந்து ரேடியேட்டர்லேருந்து எல்லாம் செக் பண்ணி காமிச்சாச்சு, யாருமே வரல, எல்லாம் லீவ். இனின்னு பார்த்து 3 வண்டி டெலிவரி, நான் ஒரே ஆள் தான் நெல்லி குத்துனுருக்கேன். ஆனால் வண்டி பக்கம் வந்து சென்னைக்கு எடுத்துன்னு போகிறாங்க, எவ்வளோ தூரத்தில் நம்ம வர்றாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் நானே லாங் போய் வந்தேன், நல்லா போய் வந்துச்சு. இதுக்கே இப்போ ஏசி கேஸ் ஏற்றி கொடுக்குறேன், ஏன்னா நம்ம போய் வந்துட்டோம், காலி ஆகிட்டு இருக்கணும். ஏசி கேஸ் ஏற்றி பக்காவாக கொடுக்குறோம். போய்ட்டு வாங்கப்பா, நல்லபடியா ஆ போங்கப்பா, போயிட்டு கால் பண்ணுங்க எனக்கு. ஆ, வண்டி கிளம்பிச்சு சென்னைக்கு, கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போங்க. கொடுக்குறதுனால நம்மள்ட்ட நிக்கத்தில் வீடியோ போட்டோன்னே சொல்கிறேன். வண்டி நேற்று தான் தர்காலேருந்து போட்டேன், ரன்னிங்கில் வரட்டும் போ, இப்போ கொடுத்துட்டேன். ரிவர்ஸ் கேமராலேருந்து எல்லாம் இருந்துச்சு, டவரா சேல் ஆயிடுச்சு. போட்ட வண்டி கொடுத்துட்டேன்,
ஃபெயில் ஆயிடுச்சு, அதை நம்பி வந்துடாதீங்க. டவரா சொல்லிட்டு லோ பட்ஜெட் டவரா தான் இப்போ இருக்கு, நிறைய வண்டி வேற வந்திருக்கு நம்மள்கிட்ட அப்டேட்ல, எல்லாம் பிஸ்மில்லா காசில் பாருங்க. அதேமாரி டொயோட்டா கோலிசி அதுவும் சேல் ஆயிடுச்சுங்க, சேல் ஆயிடுச்சு, வேற அப்டேட் போடுறேன் பாருங்க.